வாணி ராணி சீரியலை யாருமே மறந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அது அவ்வளோ பிரபலமாக போச்சு. இதில் முக்கியமாக நடித்தவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுடைய ராதிகா தாங்க. இந்த சீரியலில் மட்டும் அல்லாது சீரியல்லையே வந்துட்டு ஒரு மெகா சீரியல், யாராலையுமே மறக்க முடியாத ஒரு சீரியல். அது என்ன சீரியல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சித்தி அப்படின்றது தான் முதல் சீரியலாக வந்து நிற்கும். அப்படிப்பட்ட சீரியல்லையும் நடித்தவங்க தான் நம்மளுடைய ராதிகா மேடம். சின்ன திரையிலையும் சரி சினிமாவிலையும் சரி இவங்க நடித்தாங்கனாலே கண்டிப்பாக அதுக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் இருக்கும். அது மட்டும் அல்லாமல் பல வருடங்களாக ரஜினி மற்றும் கமல் என பல பிரபலங்களுடன் போட்டி போட்டு முன்னணி ஹீரோயினாக வளம் வந்தவங்க தான் நம்மளுடைய ராதிகா மேடம். இப்போது முழுக்க முழுக்க சீரியலில் நடிப்பது மட்டுமே வந்துட்டு வேலையா வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல சீரியல் தயாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் அப்பப்போ சினிமாவில் வந்துட்டு ஹீரோக்களுக்கு அம்மா வேடத்திலையும் நடிச்சு சூப்பரா பட்டையை கிளப்பிச்சு போயிடுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தற்போது சமூக வலைதளத்தில் ஒரு மிகப்பெரிய கொடுமை இழைக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எப்பவுமே சமூக வலைதளத்துல வதந்திகள் பரப்புவது அப்படின்றது ரொம்பவே சாதாரண விஷயமாயிடுச்சு. அதே மாதிரிதான் இவங்களை பற்றி தற்போது சமீபத்தில் ரொம்பவே ஒரு கொடுமையான வதந்தி பரப்பப்பட்டது. எனக்கு அந்த எதுவுமே கிடையாது, இது உண்மையே கிடையாது, இது ஒரு சாதாரண வதந்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வதந்தியாக இருந்தாலும் இந்த செய்தியை கேட்டதிலிருந்தே ராதிகாவோட மனசே சரியில்லையாம். எவ்வளவு பெரிய ஹீரோயினுக்கு இந்த அளவுக்கு ஒரு கேவலமான வதந்தி பரப்பி விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட நெருங்கிய வட்டாரங்கள் கூட ரொம்பவே ஃபீலிங் ஆயிட்டாங்களாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்க கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.